நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருமணமாகி சில மாதங்களிலேயே இளம்பெண்ணுக்கு நேர்ந்த சோகமானது அந்த கிராம பெண்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது சம்பவம் தொடர்பாக கைதாகியுள்ள நான்கு பேரையுமே போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர் ஆந்திரா சித்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்தான் குமாரி வயது இருபது இவருக்கு சில மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் நடந்தது இந்நிலையில்தான் நேற்று இவர் சமையலுக்காக அருகில் இருந்த காட்டு பகுதிக்கு விறகு எடுப்பதற்காக சென்றுள்ளார் அப்போது அங்கு இரண்டு பைக்கில் மூன்று பேர் கொண்ட கும்பல் வந்துள்ளது இளம்பெண்ணை பலாத்காரம் செய்ய முடிவு செய்த அவர்கள் பெண்ணின் மூதாட்டி இறந்துவிட்டதாகவும் நாங்களே உங்களை வீட்டுக்கு அழைத்து செல்வதாக கூறி அந்த பெண்ணை ரமேஷ் என்பவர் தனது பைக்கில் அமரச் செய்து புறப்பட்டுள்ளார் மற்றொரு பைக்கில் விஜய் சிவா என்ற வாலிபர்கள் ரமேஷ் வண்டியை பின்தொடர்ந்துள்ளனர் பின்னர் அவர்கள் மறைவான இடத்திற்கு சென்றதும் வண்டியை நிப்பாட்டி பெண்ணின் வாயில் துணியை வைத்து அடைத்து அங்கிருந்து தூக்கி சென்றுள்ளனர் அங்கு மூன்று பேருமே சேர்ந்து குமாரியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பினர் இந்நிலையில்தான் வீட்டுக்கு அழுது கொண்டே வந்த அவர் நடந்தவற்றை குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கூறியுள்ளார் பின்னர் அவர்கள் தப்பியோடிய மூவரும் குறித்து நிம்மனப்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மகேஷ் விஜய் சிவா மூவரையுமே கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி